சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி நிச்சயம் என்ற உறுதியோடு பணியாற்றுவீர். திமுக தோழர்களுக்கு தலைவர் கலைஞர் அழைப்பு. முக ஸ்டாலினின் நமக்கு நாமே பிரச்சார பயணத்தை வெற்றிகரமாக ஆக்கித்தரவும் வேண்டுகோள். போர் குற்றங்கள் தொடர்பான சர்வதேச விசாரணைக்கு இலங்கை மறுப்பு. சர்வதேச நீதிமன்றத்தில் யாரும் ஆஜராக முடியாது என்று திட்டவட்டம். பிரதமர் மோடியின் வானொலி உரைக்கு தேர்தல் ஆணையம் கடும் கட்டுப்பாடு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மனதில் கொண்டு பேச அறிவுறுத்தல். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய மழை. வெப்பம் நீங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வணக்கம். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் கட்சியின் பணபலமோ சூழ்ச்சிகளோ வெற்றி பெறப் போவதில்லை என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். திமுகவிற்கு வெற்றி நிச்சயம் என்ற உறுதியோடு ஒற்றுமையாக பணியாற்றிடுமாறு திமுக தொழிலாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள கலைஞர், திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தமிழகமெங்கும் மக்களை சந்திக்க மேற்கொள்ளவிருக்கும் நமக்கு நாமே பிரச்சார பயணத்தை வெற்றிகரமாக ஆக்கி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திராவிட இயக்கத்தின் மூன்று முக்கிய நிகழ்வுகளை இணைத்து கொண்டாடுகின்ற முப்பெரும் விழா மிகவும் எழுச்சியோடு நடைபெற்று முடிந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை காப்பாற்ற, பணநாயகத்தை வீழ்த்த, சர்வாதிகாரத்திற்கு இடம் தராத ஒரு சூழ்நிலையை உருவாக்க அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்று கடந்த ஆண்டு முப்பெரும் விழாவில் தாம் கூறியது இப்போதும் பொருந்தக்கூடியதுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முப்பெரும் விழா நடைபெறும் போது தமிழ்நாட்டின் தலைவிதி மாற்றப்பட்டிருக்கும், மாற்றப்பட்டாக வேண்டும் என்றும் கலைஞர் குறிப்பிட்டுள்ளார். அந்த தலைவிதி மாற்றப்படாவிட்டால் தமிழ்நாட்டின் தலைவிதியே மாற்றப்பட்டுவிடும் என்றும் எச்சரித்திருக்கிறார். ஆளும் கட்சியினருக்கு உள்ள நம்பிக்கையெல்லாம் கோடிக்கணக்கிலே குவித்து வைத்திருக்கின்ற லஞ்சப்பணத்தை கொண்டு மக்கள் வாக்குகளை வாங்கிவிடலாம் என்ற நப்பாசையோடு இருக்கிறார்கள். எதிர்கட்சிகளிடம் ஒற்றுமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து ஒவ்வொரு கட்சியிலும் முக்கியமானவர்களை கொள்முதல் செய்து அவர்கள் மூலமாக எதிர்கட்சிகளிடம் தேர்தல் உடன்பாடு ஏற்படாமல் இருக்க பிரித்தாளும் முயற்சியை மேற்கொள்கிறார்கள் என்று கலைஞர் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர்களோ தாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற பணத்தில் ஒரு வாக்குக்கு எத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கலாம் என்று கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் மக்களின் தூய்மையான நல்லெண்ணமும் ஒத்துழைப்பும் நம் பக்கம்தான் இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள கலைஞர், அவைகளே நமக்கு வெற்றியை தேடி கொடுப்பவை என்று தெரிவித்திருக்கிறார். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பிரச்சார பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு முழுநேர தொண்டராக மாநிலமெங்கும் சுற்றி சுழன்று பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள கலைஞர், வரும் 20ஆம் தேதி அவர் தொடங்கும் நமக்கு நாமே பிரச்சார பயணத்தை மிக வெற்றிகரமாக ஆக்கித்தர வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு திமுக தோழருக்கும் உண்டு என்று தெரிவித்துள்ளார். மக்களுக்கு உண்மை நிலை இப்போதுதான் புரிய தொடங்கி இருப்பதாகவும், புரிந்து கொண்ட மக்கள் திமுகவை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருப்பதாகவும் கலைஞர் குறிப்பிட்டுள்ளார். 2016 தேர்தலில் நமக்குத்தான் அதிக பொறுப்பு இருப்பதாக கூறியுள்ள கலைஞர், எதிரிகளின் பணபலத்தையோ சூழ்ச்சிகளையோ கண்டு பயப்பட தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். நமது லட்சியம் மிக தூய்மையானது, அது இந்த முறை வெற்றி பெற்றே தீரும் என்று கூறியுள்ள கலைஞர், வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையாக உறுதியோடு ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். போர் குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணைக்கு உடன்பட முடியாது என இலங்கை அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இலங்கையின் ஒரு குடிமகன் கூட சர்வதேச விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது என்றும் இலங்கை கூறியுள்ளது. இலங்கை அரசின் போர் குற்றங்கள் தொடர்பாக ஆய்வு செய்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் சைதி அல் உசைன் அண்மையில் தமது அறிக்கையை தாக்கல் செய்தார். இந்த அறிக்கையில் இலங்கையின் போர் குற்றங்கள் தொடர்பாக உள்நாட்டு விசாரணையை அனுமதிக்க முடியாது என்பதும், சர்வதேச நீதிபதிகளும் பங்கேற்கும் விசாரணை அவசியம் என்பதும் பிரதான அம்சங்களாக இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள இலங்கை அரசு மறுத்து வருகிறது. கொழும்புவில் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் நேற்று கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். அப்போது பேசிய இருவரும், இலங்கையின் ஒரு குடிமகன் கூட சர்வதேச நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உடன்பட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர்.
இந்த சந்திப்பில் பேசிய சிறிசேனா, ராஜபக்சேயின் தோல்விக்கு பின்னதாக அமைந்துள்ள புதிய அரசு சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெறத்தக்க நடவடிக்கைகளை பெற்றுக்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, ஐநா அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சர்வதேச சிறப்பு நீதிமன்றம் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். உள்நாட்டு விசாரணையை மட்டுமே இலங்கை அரசு நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் வானொலி உரையில் தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாக வாக்குகளை கவரும் அறிவிப்புகள் இடம்பெறக்கூடாது என தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மாதந்தோறும் மனதில் இருந்து பேசுகிறேன் என்ற தலைப்பில் வானொலியில் உரை நிகழ்த்துகிறார். பீகார் தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் பிரதமரின் இந்த உரை நடத்தை விதிமுறைகளுக்கு மாறானது என காங்கிரஸ் கட்சி பிரச்சினை எழுப்பியது. பிரதமர் உரையில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இடம்பெற்றால் தேர்தலை பாதிக்கும் என்பதால் வானொலி உரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் காங்கிரசின் கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத போதிலும் பிரதமரின் வானொலி உரைக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. பீகார் மக்களின் வாக்குகளை கவரும் வகையிலான எந்த குறிப்புகளும் பிரதமரின் பேச்சில் இடம்பெறக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கலப்பற்ற பேச்சுக்கள் இடம்பெற்றால் தடை விதிக்க முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேலும் பீகார் மாநிலத்திற்கு வழக்கமாக இயக்கப்படுவதை தவிர்த்து சிறப்பு ரயில்களை இயக்கவும் சலுகைகளை வழங்கவும் கூடாது என ரயில்வே அமைச்சகத்தை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதை உணர்த்தும் நோட்டா வாக்குக்காக தனி சின்னத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. வரும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்த நோட்டா சின்னம் பயன்படுத்தப்பட உள்ளது. தேர்தலில் நிற்கும் வேட்பாளர்களில் யாருக்குமே வாக்களிக்க விரும்பாவிட்டாலும் கூட ஜனநாயகத்தை மதிக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக அமைக்கப்பட்டதுதான் நோட்டா. துவக்கத்தில் 49 எனும் படிவமாக இந்த தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. வாக்குச்சாவடியில் தனியே கேட்டு பெற்று பூர்த்தி செய்து வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பது மின்னணு முறைக்கு மாறிய பின்னரும் பல தேர்தல்களில் இம்முறையே தொடர்ந்தது. ஆனால் கடந்த 2013 செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு இணங்க அதன்பின் நடைபெற்ற தேர்தல்களில் நோட்டாவுக்கான பொத்தானும் வாக்கு இயந்திரத்தில் பொருத்தப்பட்டது. எனினும் கட்சிகளைப் போன்று அதற்கு சின்னங்கள் இன்றி ஆங்கிலத்தில் நோட்டா என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். தற்போது அனைத்து தரப்பு மக்களும் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக நோட்டாவுக்கான தனி சின்னத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. அகமதாபாத்தில் உள்ள தேசிய வடிவமைப்பு கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய இந்த சின்னம் வெள்ளை பின்னணியில் கருப்பு நிறத்தில் பெருக்கல் குறியீட்டை கொண்டிருக்கும். இச்சின்னம் வரும் பீகார் சட்டமன்ற தேர்தல் முதலே பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னை நகரில் இரவு முழுவதும் பரவலான மழை பெய்தது. கோடை போன்று வெப்பம் வாட்டி வரும் நிலையில் விடிய விடிய பெய்த மழை நகரை குளிர்வித்தது. தமிழகத்தில் பருவமழை இன்னமும் முழுவீச்சில் தொடங்கவில்லை. கோடைக்காலம் முடிவடைந்து பல மாதங்கள் ஆகிவிட்ட போதிலும் பகல் நேரத்தில் கடும் வெயில் வாட்டி வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு நகர் முழுவதும் பரவலான மழை பெய்ய தொடங்கியது. லேசான சாரலுடன் தொடங்கிய மழை நகரின் பெரும்பாலான பகுதிகளை குளிரச் செய்தது. கடும் வெப்பத்தால் சோர்வடைந்திருந்த மக்களை இரவில் பெய்த மழை உற்சாகமடைய செய்தது. கர்நாடக மாநிலத்தில் டேங்கர் லாரியும் சரக்கு வாகனமும் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெல்காம் சந்தையிலிருந்து வியாபாரிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் 20 மேற்பட்டோர் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். லோகாபூர் என்னும் கிராமத்தில் சென்றபோது எதிரே வந்த டேங்கர் லாரி ஒன்று கூலி தொழிலாளர்கள் வந்து கொண்டிருந்த சிறிய சரக்கு வாகனத்தின் மீது அதிவேகமாக மோதியது. இந்த விபத்தில் 3 பெண்கள் உள்ளிட்ட 13 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 10 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்த நிலையில் லோகாபூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் மேலும் ஒருவர் நள்ளிரவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. ஈராக்கில் IS தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட 39 இந்தியர்கள் உயிருடன் இருப்பதாகவும் அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கூறியுள்ளார். கடந்த 2014 முதல் ஈராக்கில் உள்ள இந்தியர்கள் பலரும் IS தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடத்தப்பட்டவர்களின் உறவினர்களை டெல்லியில் சந்தித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், இந்தியர்கள் 39 பேர் ஈராக்கில் கடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் உயிருடன் இருப்பது உறுதியாகி உள்ளதாகவும் கூறினார். ஆகையால் ஈராக்கில் பணைய கைதிகளாக இருக்கும் இந்தியர்களை மீட்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார்.
ISIS के लोग अगर किसी भी देश के लोगों को मारते हैं तो खुद दावा करते हैं कि उन्होंने उनको मारा है, और केवल दावा ही नहीं करते बल्कि बाकायदा वीडियो में दिखाते हैं कि कैसे मारा है। उन्होंने किसी तरह का कोई दावा इस तरीके का नहीं किया कि जो भारतीय वहाँ बंधक बनाए गए हैं उनको उन्होंने मारा है। दूसरा, हमारे सोर्सेज लगातार हमसे कह रहे हैं, और एक दो नहीं कई सोर्सेज ये कह रहे हैं कि वो लोग जिंदा हैं और सुरक्षित हैं। ஈராக்கின் முசுல் நகரில் ஐஎஸ் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட 46 சிவிலியர்களை மீட்டது போல் தங்கள் உறவினர்களையும் மத்திய அரசு மீட்டுத் தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுவிலக்கை ஆதரிக்கும் கட்சியுடன் கூட்டணி வைக்க இருப்பதாகவும் அது பற்றி தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஈ வி கே எஸ் இளங்கோவன் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிற்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுப்போம் என்று பேசிய பாஜகவினரின் பொய் வாக்குறுதிகளால் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதுவுமே பண்ணவில்லை மோடி. கிட்டத்தட்ட தேர்தல் நேரத்தில் 100க்கு மேலே வாக்குறுதிகள் தந்தார். மக்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு கணக்கிலும் வரும் என்றார். எதுவுமே செய்யவில்லை. 15 லட்சம் ரூபாயும் அவர் தரவில்லை. மீது வழக்கு போடுவதற்கு பல இடங்களில் மக்கள் தயாராகிவிட்டனர். 110வது விதியின் கீழ் திட்டங்களை அடுக்கடுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கும் ஜெயலலிதா முதலில் தேர்தல் அறிக்கையில் கூறியவற்றை நிறைவேற்றட்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ. ராசா கூறியுள்ளார். திமுக முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் சென்னையை அடுத்த ஆவடி நகராட்சி அலுவலகம் அருகே நடைபெற்றது. நகர அவைத் தலைவர் இரா ருக்கு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான ஆ. ராசா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆவடி சாமு நாசர், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணசாமி, வி ஜி ராஜேந்திரன், சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஆ. ராசா, தமிழகத்தில் 110வது விதியின் கீழ் ஜெயலலிதா அறிவித்திருக்கும் அடுக்கடுக்கான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற திட்டங்களையாவது முதலில் நிறைவேற்றட்டும் என்றும் அவர் கூறினார். 8% 9% தமிழ்நாட்டுடைய உள் உற்பத்தி திறன் வளர்ச்சி இன்றைக்கு எத்தனையாவது இடம்? 5% 4% போயிடுச்சு. தொழில்துறையில 2வது இடம், இன்றைக்கு 13வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீர்கள்? ஆட்சிக்கு வந்தால் 20 லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தருவீன்னு சொன்னீங்க. உங்ககிட்ட வந்துருச்சு 60 லிட்டர் பாதுகாக்கப்பட்ட தண்ணி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 65 வயது நிரம்ப எல்லோருக்கும் உதவித்தொகை என்று சொன்னீர்கள். கொடுத்துட்டீங்களா? கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டு இருந்தா நிறுத்திட்டீங்களே. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மதிமுகவினர் தாய் கழகமான திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதேபோன்று சென்னை மேற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு 92 பேர் பங்கேற்ற உடல் உறுப்பு தான நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் எம். சின்னா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெண்கள் உள்ளிட்ட 92 பேர் தங்கள் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க ஒப்புக்கொண்டு பதிவு செய்தனர். சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜே. அன்பழகன் உறுப்பு தான சான்றுகளை வழங்கினார். திமுக இளைஞரணி துணைச் செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடியேற்றி நினைவு பரிசுகளை வழங்கினார். மது ஒழிப்பு என்கின்ற அந்த அறிவிப்பை ஏற்படுத்தி திருக்கோளை புறமையில் எடுத்துக் கொண்ட 4 சொற்கள் 2 அடி, சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பதுதான் தலைவர் அறிவித்தால் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி தருவார் என்கின்ற எண்ணம் மக்கள் மனதிலே முடிமொழித்தது என்பதுதான் நிதர்சனம். மதுரவாயல் தெற்கு பகுதி செயலாளர் கணபதி, சிற்றரசு, 153வது வட்ட செயலாளர் ராமலிங்கம் உள்ளிட்ட திமுக மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த பெண் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தார்.
சென்னையை அடுத்த முடிச்சூர் திருவிக்கா தெருவில் வசித்து வரும் ரமேஷ் என்பவரின் மனைவி லில்லி கடந்த 3 நாட்களுக்கு முன் கடும் காய்ச்சல் காரணமாக அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டதில் அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். முடிச்சூர் பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேடுகளே டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு உயிர் போக காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிளட் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே முடியலன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சு காமிச்சிட்டாங்க. குரம்பாடி ஜிஹெச்சுக்கு போனேன். குரம்பாடி ஜிஹெச்சு வந்து பெரிய ஜிஹெச்சு காமிச்சிட்டாங்க. நேற்று சாயந்தரத்துமே சேர்த்தேன். நீ காலில் வெடிக்கலாம் இருந்துட்டாங்க. ஆமாம், டெங்கு காய்ச்சல்னு சொன்னாங்க. இதோட வந்து 5 பேர் இறந்துருக்காங்க. டெங்கு காய்ச்சல், பன்றை காய்ச்சல், அது போல் தான் ஜுரத்தால் இறந்துருக்காங்க. இந்த பகுதியில் வந்து பன்றி நிறைய இருக்குது, கொசு தொல்லை நிறைய இருக்குது, சுத்தம் இல்லை, அந்த மழைநீர்லாம் தேங்கி தண்ணி நிற்குது, அது போல் நிறைய பிரச்சனை நிறைய இருக்குங்க சார். டெங்கு காய்ச்சலாம் இறந்தாங்க சார் இன்னைக்கு இவங்க. தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு தண்ணீர் தர எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக விவசாய சங்கங்களின் சார்பில் செப்டம்பர் 25 முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக தமிழக விவசாயிகள் சங்கத்தினரும் ஆலோசித்து வருகின்றனர். இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தமிழகத்தை அழிக்கும் கர்நாடகத்தின் செயலை தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு சட்டப்படி வழங்க வேண்டிய தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடகத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவசாயிகள் சங்கம் அதனுடைய சார்பில் தான் அந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர்கள்ட்ட ஒப்புதல் பெற்றிருக்கிறோம். நேரடியாக ஆலோசனை செய்து எந்த வகையில் இது நியாயம் கிடைப்பதற்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்குமோ அந்த வகையில் அந்த வழக்கு தொடரப்படும். தமிழக அரசு வழக்கு தொடருமையானால் அது எங்களுக்கு துணிவை தரும். இல்லை என்றால் நாங்கள் வழக்கு தொடர வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்வோம். அப்பொழுது மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. மத்திய அரசும் கர்நாடக அரசும் தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தோடு விளையாடுகிறது. இது வாழ்வுரிமை பிரச்சனை என்பதை மத்திய அரசு உணர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிங்கப்பூரில் நடைபெற்ற Formula 1 பந்தயத்திற்கான பயிற்சி போட்டியில் ரெட்புல் அணியைச் சேர்ந்த டேனியல் கிவியாட் முதன்முறையாக முதல் இடத்தை பிடித்துள்ளார். சிங்கப்பூரில் நேற்றைய தினம் நடைபெற்ற இப்போட்டியில் உலகின் முன்னணி வீரர்கள் பலரும் பங்கேற்றனர். Formula 1 பந்தய வீரர் லீவியஸ் ஹாமில்டன், ரெட்புல் அணியைச் சேர்ந்த டேனியல் கிவியாட், செபஸ்டின் வெட்டல் என பன்னாட்டு வீரர்களுடன் இப்போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பயிற்சி ஆட்டமாக இருந்தாலும் இப்போட்டியில் முதலிடத்தை பிடிக்க ரெட்புல் அணிக்கும் லீவிஸ் ஹாமில்டனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. இந்நிலையில் 23 சுற்றுகளை மின்னல் வேகத்தில் கடந்த ரெட்புல் அணியைச் சேர்ந்த டேனியல் கிவியாட் முதலிடத்தை பிடித்தார். அவரை தொடர்ந்து கிமி ரேக்கொனன் ஃபெராரி 39 நொடிகள் பின்தங்கி 2ம் இடத்தையும், ஆஸ்திரேலியாவின் டேனியல் ரிச்சர்டோ 3ம் இடத்தையும், ஹாமில்டன் 4ம் இடத்தையும் அடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவிற்கு வெற்றி நிச்சயம் என்ற உறுதியோடு பணியாற்றிடுவீர். திமுக தோழர்களுக்கு தலைவர் கலைஞர் அழைப்பு. முக ஸ்டாலினின் நமக்கு நாமே பிரச்சார பயணத்தை வெற்றிகரமாக ஆக்கி தரவும் வேண்டுகோள். போர்க்குற்றங்கள் தொடர்பான சர்வதேச விசாரணைக்கு இலங்கை மறுப்பு. சர்வதேச நீதிமன்றத்தில் யாரும் ஆஜராக முடியாது என்று திட்டவட்டம். பிரதமர் மோடியின் வானொலி உரைக்கு தேர்தல் ஆணையம் கடும் கட்டுப்பாடு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மனதில் கொண்டு பேச அறிவுறுத்தல். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய மழை. வெப்பம் நீங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.